கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இந்த மாலை பொழுதிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யாத்திராகமம் 20:24 பிந்திய பகுதியை வாசிப்போம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை தம்முடைய ஆசீர்வாதத்தால் சந்திக்க வேண்டுமென்றால் நம் ஆண்டவரை, ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக நம் வாயில் பிரஸ்தாவப்படுத்தி ஆண்டவரை அதிகமாக துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரை துதித்தால் கருத்தோடு உணர்வோடு ஆண்டவரை நல்ல பிரைஸ் பண்ணி துதித்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே உங்களை தேடி வந்து என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். பாருங்க, எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வருந்து, ஐ வில் கம் அன்ட்ரு யூ அண்ட் பிளஸ் யூ. உன்னிடத்தில் நானே வந்து உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 22 சங்கீதக்காரன் மூலமாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். 22:3 வாசிக்கலாம். இங்கே தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீர். ஆண்டவருடைய பிள்ளைகளின் துதிகளின் நடுவிலே ஆண்டவர் வசிக்கின்றார், வாசமாயிருக்கிறார். துதிகள், கர்த்தருடைய பிள்ளைகளின் துதிகள் அவருடைய சிங்காசனமாக இருக்கிறது.
இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் பரிசுத்தர். அன்றைய பிள்ளைகளாய் நாம் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்தரித்து துதிப்போம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பது மட்டுமல்ல, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ளும் போது, அதிகமாக கர்த்தரை துதித்த ஒரு மனிதன் சங்கீதக்காரனாகிய தாவீது. 34 சங்கீதத்திலே அவர் கர்த்தரை துதிக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை, பிரச்சனைகள் நடுவில் இருக்கிறார். ஆனாலும் 34 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தரை நான் எக்காலத்திலும், அந்த நாள் அவர் ராஜாவாக இருந்த நாட்களல்ல, தன் உயிரை காப்பாற்றுவதற்காக வனாந்தரங்களிலும் சத்துருக்களின் நடுவிலும் ஓடி திரிந்து கொண்டிருந்த நாட்கள். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில், அதை நாம் சாமுவேலின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். தாவீது தன் உயிரை காப்பாற்றுவதற்காக வேஷம் மாறி சத்துருக்களிடத்தில் சென்றான். சவுல் நிமித்தம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்தால் அவனால் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்ட சங்கீதம். அப்பொழுது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவரை துதிக்கும் துதி, அவருடைய துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும். ஸோ இந்த தாவீதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் சவுலின் கைக்கும் இன்னும் அவன் சந்தித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுவித்து இந்த தாவீதையே கர்த்தர் ராஜாவாக்கினார். ஜனங்கள் தாவீதை ராஜாவாக்கவில்லை, தாவீது ராஜாவாக முயற்சிக்கவில்லை, கர்த்தரே அவனுக்கு ராஜஸ்தானத்தை கொடுத்தார். சவுல் மரித்த பின்பு ராஜாவாக யார் வருவார்கள் என்று தெரியாது. ஸ்தோத்திரம், தாவீது அந்த தருணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கவில்லை. 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கையில், ஆண்டவரே நான் எங்கே போய் தங்கணும் என்று கேட்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திர எபிரோனுக்கு போய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஜனங்கள் வந்து அவனை ராஜாவாக்கினார்கள் என்றால் அது தேவனுடைய செயல். நாம் கர்த்தரை அதிகமாக துதிக்கும் போது நல்ல ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்கள். கர்த்தரை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஸ்தோத்தரித்ததை விட துதித்ததை விட அதிகமாக துதிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் வந்து ஆசீர்வதிப்பேன், உங்களிடத்தில் வந்து உங்கள் இடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுக்கு 2 எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொண்டால், யோசபாத்தின் காலத்தில் யோசபாத்துக்கு இதுபோல ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் என்று யோசபாத்து கண்டிப்பாக எதிர்பார்க்கவில்லை. ஏனென்றால் யோசபாத்தின் காலத்துக்கு முன்பு பல ராஜாக்கள் இருந்தபோது கர்த்தர் அவர்களுக்காக செய்த கிரியைகள் வித்தியாசம். யோசபாத்துக்கு செய்தது போல எந்த ராஜாவுக்கும் ஆண்டவர் செய்தது கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். அப்பொழுது யோசபாத் கர்த்தரை அதிகமாய் துதிக்க ஆரம்பித்தான். எப்படி கிரியை செய்ய போகிறார்? எதிராளிகள் 4 தேசத்தின் மக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். கடற்கரை மணலத்தனையாய் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக இவன் நிற்க முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் நோய் ஜோம் பண்ணுகிறார். கர்த்தர் ஒரு மனுஷன் மேல் ஆவி அனுப்பி, பயப்படாதீங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஐ வில் ஃபைட் ஃபார் யூ, ஸ்டாண்ட் அண்ட் சீ யுவர் சல்வேஷன். உங்க ரட்சிப்பை பாருங்க. எப்படி கிரியை செய்வார் என்று தாவீதுக்கு தெரியாது. அந்த இடத்துல நீங்க ஆண்டவரை துதிங்க, என்ன துதிங்கன்னெல்லாம் கர்த்தர் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. யோசபாத்தே, நீ என்ன துதி, உனக்காக கிரியை சொல்லலாம் சொல்லலை. பட் யோசபாத் அந்த இடத்திலே அடுத்த நாள் யுத்தத்துக்கு செல்லுகையில் பட்டயத்தையும் ஆயுதங்களையும் துளக்கி கொண்டு நல்ல போர் வீரர்களை முன்பு யுத்தத்துக்கு அனுப்பவில்லை. அவன் கர்த்தரை துதிக்கிற குழுவினரை அனுப்பி அந்த யுத்த நடுவிலே கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஸ்தோத்தரிக்க சொன்னான். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அந்த எதிராளிகளுக்குள் ஒருவரை ஒருவர் கைகலக்கும்படி செய்து ஒருவர் ஒருவர் எதிரிகளே தங்களுக்குள்ளே வெட்டுண்டு விழுந்தார்கள். அங்கே யோசபாத்தின் ஆயுதங்கள் வெற்றியை கொடுக்கவில்லை, கர்த்தரே கொடுத்தார். அவர்கள் கர்த்தர் கொடுத்த வெற்றியை கொண்டாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே யோசபாத் கர்த்தரை துதிக்க பாடகரை அனுப்பி ஸ்தோத்திரம், அந்த யுத்தத்தின் முன்னணியில் ஆண்டவர் நல்லவர் என்று துதிக்க ஸ்தோத்திரம் ஏற்பாடு செய்தான். ஜனங்கள் துதித்தார்கள். அங்க அவனுடைய சேனையில் சென்ற அனைத்து போர் வீரர்களும் சோல்ஜர்ஸும் துதித்தார்கள். என்ன நடந்ததென்றால், கர்த்தர் சொன்னபடி அங்கே வந்தார். வந்தபோது கர்த்தர் மகத்தான வெற்றியை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலைக்குள் பவுலையும் சீலாவையும் இவர்கள் ஸ்தோத்திரம் நம்முடைய, ஏனென்றால் அந்த தேசத்தின் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு குறி சொல்லக்கூடிய ஆவியை போனபடியினாலே அவர்கள் பிழைப்புக்கு அவர்களுடைய தொழிலுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி 19 மாசத்து பார்ப்பீர்கள் என்றால், அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தை நம்பி அற்று போயிட்டு கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரத்தில் ஒப்புவித்து யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகி நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். அந்த குறி சொல்லக்கூடிய ஆவியை பயன்படுத்தி அநேக இருந்தார்கள். அவர்கள்லாம் ரோமர்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ரோமர்கள் அதிகாரத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்கள் பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு, பிரைஸ் காட், அல்லேலூயா. 24ஆம் வசனத்திலே அவர்கள் உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அப்பொழுது நடுராத்திரி வேளையிலே பவுலும் சீலாவும் எழும்பி தேவனை துதித்து பாடினார்கள். பவுலுக்கும் சீலாவுக்கும் மறுநாள் நடக்க போகிறது, நடந்தது இன்னதென்று தெரியாது. ஆண்டவர் இப்படியெல்லாம் கிரியை செய்வாரா என்று நமக்கு இப்பொழுது தெரியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் இந்த பட்டணத்திலே நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தியத்திரா என்ற ஒரே ஒரு பெண்மணி இருக்கிறாள். அவளும் அந்நிய தேசத்திலிருந்து பிஸ்னஸுக்காக வந்தவள். ஸ்தோத்திரம். என்ன நடக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவரை அவர்கள் துதித்தார்கள். அவர்கள் தேவனை துதிக்கையில் யாரும் பிரவேசிக்க கூடாத அந்த சிறைச்சாலைக்குள் ஆண்டவர் கடந்து வந்தார். அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 26ஆம் வசனத்திலே, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி மிகவும், உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலந்து போயிட்டு, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்துக்கு கண்டு கட்டுண்ட ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். அல்லேலூயா. இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷல் பிரசன்ஸ் அங்க வந்தது. அப்பொழுது கதவுகள் திறக்கப்பட்டன. நமக்கு தெரியும் இரவோடு இரவாக அந்த ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அதிகாலை நடந்த சம்பவம் பார்க்கும்போது பவுலை
ஸ்தோத்திர அதிகாரிகள் வந்து சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படி அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள் என்று சொல்கிறார். அங்கே பவுல் ரோமராகி எங்களை நீங்கள் வெளியரங்கமாக அடித்துவிட்டு ரகசியமாய் விடுவிக்க விரும்புகிறீர்கள் என்று சொன்னபோது அதிகாரிகள் பயந்து வந்து தயமாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். இதெல்லாம் இது எப்படி நடந்ததென்றால் கர்த்தருடைய செயல். பாருங்க, அந்த பூமி அதிரத்தக்கதாக இந்த ரெண்டு மனிதர்களின் துதி ஸ்தோத்திர சத்தத்தை கேட்ட ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும்படி அந்த ஜெயிலுக்குள்ள வந்து அந்த ஜெயிலர் குடும்பம் சந்திக்கப்பட்டு விடுதலை. நாம் தேவனை துதிக்கையில் ஸ்தோத்தரிக்கையில் ஆண்டவரே நம்மை தேடி வந்து நாம் நினைத்திராத கிரியைகளை நமக்காக செய்வார். ஜபிக்க வேண்டும், ஜபிப்பதை விட ஆண்டவரை அதிகமாக துதிக்க வேண்டும். நீங்கள் ஸ்தோத்திரம் சங்கீத தாவீது சொல்லுகிறார், ஒரு இடத்துல சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு 7 தடவை என்ன செய்கிறேன், இனி சிங்கிள் டே ஒரு நாளைக்கு 7 தடவை துதிக்கிறேன் என்று 119 சங்கீதத்திலே தாவீது ஒரு நாளைக்கு 7 தரம் உண்மை என்ன செய்கிறேன், எந்தெந்த நேரங்களெல்லாம் என்று லிஸ்ட் பண்ணி போ நமக்கு சொல்லவில்லை. அது தாவீதனுடைய கர்த்தரை துதிக்கிறோம் என்ற ஒரு உணர்வு அவருக்குள் இருந்தபடினாலே ஒரு நாளைக்கு 7 தடவை என்ன செய்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். 104 சங்கீதத்திலே ஸ்தோத்திரம், கர்த்தரை துதிப்பது தேவனுக்கு பிரியமானது, ஆகையால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். 71 சங்கீதத்திலே 8 வசனத்திலே என் வாய் உமது துதியினாலும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. 14 வசனத்தில் சொல்லுகிறார், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேல் என்ன செய்வேன், துதிப்பேன். ஆண்டவரை துதிக்கும் ஒரு துதியை நம் வாயில் எப்பொழுதும் காத்து கொள்வோமாக. நம்ம ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61 அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை என் ஜனத்துக்கு கொடுக்கும்படிக்கு தேவன் என்னை அனுப்பினார் என்று இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒடுங்கின ஆவி, ஒடுங்கின ஆவி என்று சொன்னால் த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்தோத்திரம் டிஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன். இந்த ஆவிகளுடைய எண்ணம் என்ன, ஆண்டவருடைய ஜனங்களை ஒடுக்குவது. ஒடுக்குகிற ஆவி தேவ ஜனங்களை ஒடுக்கும் போது ஒடுக்குவதற்கு ஏதுவான நெருக்கத்தையும் துன்பங்களையும் தரும்போது தேவ பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த துதியின் உடையை அணிந்து கொண்டால் பிறகு இன்ஸ்டெட் ஆஃப் இட், அதுக்கு பதிலாக ஒடுக்குகிற ஆவிகள் ஒடுக்குகையில் அவைகளை மேற்கொள்வதற்காக துதியின் ஆடையை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார். பாருங்க, கடும் குளிரில் நாம் நல்ல கம்பளி இருக்கிறது, கம்பளியை போட்டால் குளிர் என்ன செய்யும் மாறி போகும். ஸ்தோத்திரம், கம்பளி வீட்டுக்குள் இருக்கத்தக்க அதை எடுத்து போடாமல் கடும் குளிரிலே தொடர்ந்து நாம் கஷ்டப்படுவோம் என்றால் நமக்கு இருக்கிற கம்பளியை நாம் பயன்படுத்தவில்லை. ஆண்டவர் ஒடுக்குகிற ஆவிகள் நம்மை ஒடுக்கக்கூடும். ஸோ அதை மேற்கொள்வதற்கு, அதை சப்ரஸ் பண்ணுவதற்கு துதியின் ஆடையாகிய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அப்படிப்பட்ட நெருக்கங்களை சந்திக்கையில் நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்கும் போது ஒடுக்குகிற ஆவியினுடைய கிரியைகள் ஒளிந்து போகும். ஆண்டவர் அதை தந்திருக்கிறார். ஆகையினால ஒடுக்குகிற ஆவியினுடைய வேலை என்ன, ஒடுக்குகிற வேலை தான், மன அழுத்தத்தை கொடுப்பது அவனுடைய கிரியை.
அவன் அதை தான் செய்ய முடியும். ஒடுக்குகிற ஆவி, அதை தவிர வேற எதையும் செய்ய முடியாது. பிசாசினுடைய ஆவிகளுடைய ஒரு கிளைக்கு பெயர் ஒடுக்குகிற ஆவி. அது சியோனில் உள்ளவர்களுக்கு ஒடுக்கத்தை கொடுக்கும், கர்த்தருடைய ஜனத்துக்கு நெருக்கத்தை கொடுக்கும். அந்த நெருக்கத்தை கொடுக்கையில் தேவ ஜனம், சியோனில் உள்ள தேவ பிள்ளைகள், தேவன் கொடுத்த அஸ்திரமாகிய ஸ்பெஷல் ரோப்பாகிய துதியின் உடையை பயன்படுத்தினால் அந்த ஒடுக்குகிற ஆவியுடைய கிரியை அழிந்து போகும். யோசபா துதிக்கையில் கர்த்தர் எதிரிகளின் அந்த ஒடுக்குகிற ஆவிகளை அடக்கினார். பவுல் தேவனை துதிக்கையில் அவருடைய சூழலை மூலம் ஒடுக்கத்தை நெருக்கத்தை கொண்டு வந்த பிசாசின் கிரியைகளை அதமாக்கி ஜெயத்தை கொடுத்தார். அதனால இதெல்லாம் எழுதப்பட்ட உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, என்னை துதிக்கிற இடத்துல நானே வந்து உங்களை விடுவிப்பேன், நானே வந்து உங்களை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். இனி துதிக்க வேண்டியது யாரு, யார் சொல்லுங்க? ஸ்தோத்திரம். துதிக்க வேண்டியது நம்முடைய வீட்டில் இருக்கிற டிவி, ஸ்தோத்திரம், நம்முடைய இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் அல்ல. யூ மஸ்ட், வி மஸ்ட் நம்ம பாடலை போட்டு அவைகள் மூலமாக பிற துதி ஆராதனைகளை கேட்பது நல்லது. பட் அதனால் நம்ம ஆசீர்விக்கப்பட முடியாது. கேட்பது தவறு கிடையாது, அது கேட்க வேண்டும். பட் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், யூ மஸ்ட் ப்ரை. என் நாமத்தை யார் யார் பிரஸ்தாவப்படுத்துகிறார்களோ அவர்கள் நடுவில் வந்து அவர்களை விடுவிப்பேன். அதனால இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எவ்வளவாய் கர்த்தரை துதிக்கிறீர்களோ அவ்வளவாய் கர்த்தர் உங்களை தேடி உங்கள் காரியத்தில் வாசல்களை திறக்க முடியும். ஆகையினால் இது ஸ்தோத்திரம் நாம தீர்மானிக்க வேண்டியது. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. தாவீது சொல்லுகிறார், முழுகிறதயத்தோடு கர்த்தரை துதிப்பேன், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். ஆண்டவரை துதிக்க He had decided to praise the name of the Lord. ஆண்டவர் சொல்றார், உயிரோடு இருக்கிற வரைக்கும், as long as I live, I will praise the name of God. ஆண்டவரை துதிப்பதற்காகவே உயிர் வாழ்கிறேன் என்று சொன்னார். உயிரோடு இருக்கும் அளவும் நான் கர்த்தரை என்ன செய்வேன், துதிப்பேன். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ள ஒரு துதியின் அபிஷேகத்தை, துதியின் ஆவியை ஊற்றி அதிகமாக புகழ. என் ஆவினால் அவர் புகழப்பட்டார். ஏமான், உம்மை துதிக்கும் ஒரு அபிஷேகம், உம்மை துதிக்கும் ஒரு கிருபை எல்லார் மேலும் இறங்கட்டும். ஆண்டவர் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜொ நல்ல பிதாவே.